வெல்கம் டு ஆல் டுவெண்ட்டி தேர்ட் ஜனவரி கரண்ட் பஸ் பார்க்க போறோம் செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜி கொஸ்டின் பார்த்துடலாம் லாகோ மற்றும் பாலா எந்த மாநிலத்தின் நடனம் மேகாலயா ஜொரோகன் மற்றும் சலாம் கை எந்த மாநிலத்தின் நடனம் மிசோரம் கைவா மற்றும் ரங்மா எந்த மாநிலத்தின் நடனம் நாகாலாந்து கோட்டிபூவா மற்றும் தண்டநாடா எந்த மாநிலத்தின் நடனம் ஒடிசா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அதியன் அறநாடன் ஈரவல்லன் காதர் குருமன்னர் எம் எஸ் சுப்புலட்சுமி மற்றும் சிதம்பரம் சுப்பிரமணிய சுப்பிரமணியத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு ராமானுஜாச்சாரியார் விசிஷ்ட அதுவைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் ஸ்ரீ பாஷி அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க ராமானுஜாச்சாரியார இளைய பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறைய ஜப்பான் நாட்டிலிருந்து நாம எடுத்துக்கிட்டோம் முகமது அலி காம்ரேட் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாள அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒன்னாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் நிலுவல இருந்துச்சு இந்த ஒன்னாவது ஐந்தாண்டு ஐந்தாண்டு திட்டம் ஹரோட் டோமர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு கட்டுப்பாடு அப்படிங்கற விஷயத்த விதி நூத்தி இருபத்தி ஒண்ணு அதாவது சரத்து நூத்தி இருபத்தி ஒண்ணுல சொல்லியிருக்காங்க இதுவே சட்டசபையில விவகார விவகாரத்திற்கு கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்த சரத்து இருநூத்தி பதினொன்னுல சொல்லியிருக்காங்க ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தா இந்தியாவுடைய முதல் வெற்றிகரமான அணுகுண்டு அணுகுண்டு சோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்றுச்சு அகில இந்திய கிசான் சபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு லக்னோல ஆரம்பிச்சாங்க இத ஆரம்பிச்சது சகஜனதா சரஸ்வதி கிழக்கு கடற்படை கட்டளையின் தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் சாந்தனு ஜா எத்தனை குழந்தைகள் பி எம் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெற்றனர் பேர்ல யாருமே தமிழ்நாட்டில இருந்து இல்ல எந்த மாநில அரசு முக்கியமந்திரி மகிழா உத்தியமித்த அபியான் தொடங்கப்பட்டது அசாம் இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து எக்ஸ் ஆயிதா என்ற கடல்சார் பயிற்சி நடத்தியது தாய்லாந்து உதம்பூர் ஜெகநாதர் திருக்கோவிலில் கொண்டாடப்படும் திருவிழா இது கோல் மேலா தைவான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் வில்லியம் வில்லியம் கிறிஸ்டோபர் லக்சன் டானியல் நொபோவோ இக்வாடர் நாட்டுடைய ஜனாதிபதி ராபர்ட் ஃபிகோ ஸ்லோவக்க நாட்டுடைய பிரதமர் ஜாவியர் மில்லி அர்ஜென்டினாவுடைய ஜனாதிபதி லுக் உடைய பிரதமர் கிரீட் பில்டர்ஸ் டச்சுடைய பிரதமர் ஆண்ட்ரி ராஜோலினா மடகாஸ்கார் நாட்டுடைய ஜனாதிபதி டொனால்ட் டஸ்க் போலந்துடைய பிரதமர் காங்கோ நாட்டுடைய ஜனாதிபதி காபிரியல் அட்டல் பிரான்ஸ் நாட்டுடைய இளம் வயது பிரதமர் ஷெரிங் டோப்கே பூட்டான் நாட்டுடைய பிரதமர் பின்வரும் விமான நிலையங்களில் இது விங்ஸ் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிறந்த விமான நிலைய விருதை வென்றது சோ ரெண்டு விமான நிலையம் ஒன்னு இந்திரா காந்தி விமான நிலையம் இன்னொன்னு கெம்பிகோடா விமான நிலையம் சோ ரெண்டு விமான நிலையத்துக்கும் சிறந்த விமான நிலைய விருது கிடைச்சிருக்கு இந்தியாவில் சிறந்த குறைந்த கட்டண விமான நிறுவனம் மற்றும் தெற்காசிய விருது இண்டிகோ ஏர்லைன்ஸுக்கு கிடைச்சிருக்கு இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் ஸ்கை ஸ்கைட்ராக்ஸ் உலக விமான நிலைய விருதுகளின்படி இந்தியா மற்றும் தெற்கா தெற்காசியாவில் சிறந்த அப்படிங்கிற ஒரு விருது கிடைச்சிருக்கு கோவா சர்வதேச விமான நிலையம் சிறந்த நிலையான கிரீன்பீல்டு விமான நிலைய விருது வாங்கியிருக்கு சாங்கி சர்வதேச விமான நிலையம் ஸ்கை விருதுகளின் படி ஆண்டின் உலகின் சிறந்த விமான நிலைய விருது வாங்கியிருக்கு கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான சின்னம் எது வீரமங்கை சோ வீரமங்கை எதுக்காக வச்சிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய வீரமங்கையான வெயிலு நாச்சியோட கௌரவிக்க அப்படிங்கிற வகையில தான் இந்த மாஸ்கோட்டுடைய சின்னத்துடைய பேர் வச்சிருக்காங்க ஏன்னா கேலோ இந்தியா கேம்ஸ் இந்த வருஷம் தமிழ்நாட்டில் இப்ப ரீசண்ட் ஆரம்பிச்சாங்க இப்ப நடக்கிறது ஆறாவது பதிப்பு ஆறாவது பதிப்பு சோ ஓபனிங் செரிமணியா சிலம்பத்தை தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஓபனிங் செரிமணியா சிலம்பம் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க சாச்சா சௌத்ரி நமாமி கங்கை திட்டத்தின் சின்னம் டூஃபான் மற்றும் டூஃபானி ஃபிட் இந்தியா பள்ளிவார சின்னம் ஜித்து கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸின் சின்னம் சவாஜ் இந்தியாவின் முப்பத்தி ஆறாவது தேசிய விளையாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி சின்னம் மோகா இந்தியாவின் முப்பத்தி ஏழாவது தேசிய விளையாட்டு இரண்டாயிரத்தி சின்னம் பிளேஸ் மற்றும் டோம் கிரிக்கெட் உலக இரண்டாயிரத்தி இருபத்தி சின்னம் ஜுகி பெண்கள் ஆசிய சாம்பியன்ஷிப் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான சின்னம் எந்த நாள் கோக்போரக் தினமாக அனுசரிக்கப்படுகிறது வருஷந்தோற ஜனவரி மாசம் பத்தொன்பதாம் தேதி நாம எதன அனுசரிக்கிறோம் இதை முக்கியமா கொண்டாடுற ஒரு அனுசரிக்கிற மாநிலம் திருபுரா ஏன்னு கேட்டா இந்த கோக்போரக் தினத்தை திருப்புரி திருப்பு மொழி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு இந்த கோக்போரக் அப்படிங்கிற ஒரு மொழிக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க திருபுரா மாநிலம் டிசம்பர் பதினொன்னு யுனிசெஃப் நாள் சர்வதேச மலை தினம் டிசம்பர் பதினாறு விஜய் திவாஸ் டிசம் ஜனவரி நாலு உலக பிராய்லி தினம் ஜனவரி எட்டு பூமியின் சுழற்சி நாள் ஜனவரி பத்து உலக ஹிந்தி தினம் ஜனவரி பதினொன்னு தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம் ஜனவரி பதினாலு ஆயுதப்படை வீரர்கள் தினம் ஜனவரி பதினைந்து இந்திய ராணுவ தினம் எனது பள்ளி எனது பெருமை பிரச்சாரத்தை எந்த மாநிலம் தொடங்கி உள்ளது ஹிமாச்சல தான் ரீசன் ஆரம்பிச்சிருக்காங்க இது எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேட்டா தனிநபர்கள் அப்படி இல்லைன்னா அமைப்புகள் சோ தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துல இருக்கக்கூடிய பள்ளிகள் மற்றும் அதனுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக அறக்கட்டளை மூலமாவோ இல்ல தனிநபர் மூலமாவோ பணத்தை கொடுக்கலாம்னு சொல்லி இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க சோ இப்ப ஆரம்பிச்சிருக்காங்கதேச மாநிலத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் ரோங்தாங் சுரங்கப்பாதைக்கு அடல் பிகாரி வாஜ்பாயின் பேருமாற்றம் பண்ணியிருக்காங்க ட்ரோன் கொள்கை மற்றும் ட்ரோன்களின் பொது பயன்பாட்டிற்கு ஒப்புதல் அளித்த முதல் இந்திய மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் முதல்வரின் நிதி சஞ்சீவனி திட்டம் ஆப்தா ரகத் கோஷ் இணையதளம் சசக் மகிலா கடன் யோஜனா முக்கிய மந்திரி ஆசிரிய யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க முலைத்தி வணிக சாகுபொடியை தொடங்கிய முதல் மாநிலம் இமாச்சல பிரதேசம் அவுரங்கசீப்புடனான உரையாடல்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் இந்த புத்தகத்தை தமிழ் எழுதினது இந்த புத்தகத்தை ஆங்கிலத்துல மொழி பெயர்த்தது நந்தினி கிருஷ்ணன் நந்தினி கிருஷ்ணன் ஹேமா ஜோஷி தோ பால்கன் கி சவான் மீன் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க ஹிமா குரேஷி ஜீபா ஒரு தற்செயலான சூப்பர் ஹீரோ மாதவ் கோட்பால் பாபர் மசூதி ராம் மந்திர் தடுமாற்றம் இந்திய அரசியலமைப்புக்கான அமில சோதனை ரகுராம் ராஜன் மற்றும் ரோஹித் லம்பா பிரேக்கிங் த மோல்டு எம் எம் நரவானே விதியின் நான்கு நட்சத்திரங்கள் ஒரு சுயசரிதை எம் ஜி அக்பர் மற்றும் நட்வர் சிங் காந்தி மூன்று பிரச்சாரங்களில் ஒரு வாழ்க்கை